என்னோடய யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த லெசன் நம்பர் செவனில் ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸாக தேர் இந்த கிவன் ஃபிகர் டாப்பிக்கில் இப்போ நம்ம கடைசி லெசன் பார்க்க போகிறோம்ப்பா ஸோ எப்போதுமே நேராக கடைசி லெசனுக்கு வந்துராதிங்க சுத்தமாக ஒன்றுமே புரியாது இருந்து படிச்சுட்டு வாங்க லெசன் நம்பர் ஒன்லேருந்து பொறுமையாக ஒரு ஒரு வீடியோவை படிச்சுட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த லாஸ்ட் லெசன் புரியும் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் லாஸ்ட் லெசன் எப்படி இருக்கும் ஏதாவது ரெண்டு மாடலை கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க மாடல் நம்பர் ஒன்னில் இருந்து ஒரு டயக்ராம் எடுத்துப்பாங்க மாடல் நம்பர் ஃபைவ்லேருந்து ஒரு டயக்ராம் எடுத்துப்பாங்க அந்த ரெண்டு டயக்ராமும் சேர்த்துட்டு ஒரு பெரிய டயக்ராம் இருக்கும்ல அந்த டயக்ராமை இந்த மாதிரி கொடுத்துட்டு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு பழைய மாடல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிருக்கணும்ப்பா அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஒன்று மட்டும் மறந்துடக்கூடாது ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டே ரெண்டு மாடல்ஸ்க்கு மட்டும்தான் ஃபார்ம்லா இருக்குது அந்த ஃபார்ம்லாவை படிச்சுருங்க போன ஒரு ஒரு மாடலோட கொஷனும் எப்படி சால்வ் பண்ணணும் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னொன்று ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்று அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் எப்போதுமே ரெண்டு டயக்ராம் ரெண்டு டயக்ராம் சேருது அப்படின்னா அந்த சேர்ற இடம் இருக்கும்ல அந்த இடத்துல மேனுவலாக பார்க்கணும்ப்பா நம்ம தான் ஏதாவது புதுசாக ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா அப்படின்னு பார்க்க பார்க்கும் அதுக்கு எந்த ஷார்ட்டும் எந்த ஃபார்ம்லாவுமே கிடையாது ஓகேவா எப்போதுமே ஷார்ட்கட்ஸ் ஃபார்ம்லா எல்லாமே யூஸ் பண்ணலாம் பட் இருந்தாலும் அந்த சேர்ற இடத்துல ரெண்டு இடத்துல கொஞ்சம் மேனுவலாகவும் பார்க்கணும் ஓகேங்களா சரி இப்போ இந்த டயக்ராமை பாருங்களேன் இந்த டயக்ராமை பார்த்த உடனே நமக்கு தெரியும் ரெண்டு மாடலை சேர்த்துருக்காங்க அப்படின்னு எந்த மாடல் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற டாப் இந்த டாப் மேலே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல இது எந்த மாடலில் நம்ம படித்தோம்னா மாடல் நம்பர் ஒன்னில் படித்தோம்ப்பா ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்கும் அதுக்குள்ளே குட்டி குட்டி வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்கும் ரெண்டு மூணு அரிசாண்டல் லைன்ஸ் இருக்கும் அதுதான் நம்ம மாடல் நம்பர் ஒன்னில் படித்தது இங்கே கீழே இருக்குல்ல இந்த இந்த பாக்ஸ் இது நம்ம மாடல் நம்பர் த்ரீயில் படித்தது ஸ்கொயர் பாக்ஸு ரெக்டாங்குலர் பாக்ஸுன்னு படிச்சிருப்போம் அந்த ரெண்டு மாடலையும் சேர்த்து தான் இங்கே ஒரு பெரிய டயக்ராமாக கொடுத்து வச்சுருக்காங்க ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணுன்னா எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் ரொம்ப ஈஸி தான்ப்பா மாடல் நம்பர் ஒன்னில் நம்ம என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் படிச்சிருப்பீங்க என்ன பண்ணுவோம் பேஸ் லைன் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமா இதுதான் பேஸ்லைன் கரெக்டாக இந்த பேஸ்லைனை வச்சுட்டு நம்பர் போட ஆரம்பிப்போமா அதே போடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் நம்பர் போடுவோம் அதே மாதிரி இன்னொரு இங்கே ஒரு பேஸ் லைன் இருக்குது அதுக்கும் நம்பர் போடுவோம் ஒன் டூ இங்கே ஒரு பேஸ் லைன் இருக்குது ஸோ ஒன் டூ த்ரீ இப்போ என்னப்பா பண்ணுவோம் அடுத்த எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்ஸு இது பார்த்திங்கன்னா த்ரீ இது பார்த்திங்கன்னா டென்னு ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ட்ரையாங்கிள் இருக்குது எதுக்கு இந்த மேலே இருக்கிற இமேஜ்க்கு மட்டும் மொத்தம் பத்தொம்போது ட்ரையாங்கிள் இருக்குது அடுத்தது கீழே இருக்கிற இமேஜ் இதுக்கு என்ன ஷார்ட்கட் டெக் படித்தோம் இது பார்த்திங்கன்னா மாடல் நம்பர் த்ரீப்பா ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லைன்னா ரெக்டாங்குலர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு என்ன ஷார்ட் கட் சொல்லி கொடுத்தேன் நம்பர் போட சொல்லி கொடுத்தேன் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நம்பர் போட்டதுக்கப்புறமா எது பெரிய நம்பர்னு பார்க்கணும் எட்டு தான் பெரிய நம்பர் அந்த எட்டை ரெண்டால் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன் பதினாறு அப்போது கீழே இருக்கிறதுக்கு பதினாறு ட்ரையாங்கிள் வந்திருக்கு ஸோ மேலே இருக்கிறதுக்கு பத்தொம்பது ட்ரையாங்கிள் வந்திருக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க சொன்னால் மொத்தம் முப்பத்தஞ்சு ட்ரையாங்கிள் சரியா இந்த டயக்ராமில் நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் முப்பத்தஞ்சு ட்ரையாங்கிள் ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன் எப்போதுமே ரெண்டு டயக்ராம் ரெண்டு இமேஜ் சேர்ந்துச்சு சொன்னால் உடனே ஆன்சரை சொல்லிடாதீங்க அந்த சேர்ற இடத்துல இங்கே பாருங்களேன் இந்த இடம் தான் சேர்ந்துருக்கு கரெக்டாக இல்லையா மேலே இருக்கிற டயகிராமும் கீழே இருக்கிற டயகிராமும் சேர்கிற இடம் இதுதான் இந்த மாதிரி சேர்ந்துருக்குன்னு சொன்னால் மேனுவலாக நம்மளாக அந்த டயக்ராமை பார்த்து எந்த ஷார்ட்கட்டும் இல்லாமல் டயக்ராமை பார்த்து இன்னொரு ட்ரையாங்கிள் ஏதாவது வருதா அப்படின்னு பார்க்கணும்ப்பா ஏன்னா ஒரு தொண்ணூத்தொம்பது பெர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முப்பத்தஞ்சுன்னு ஆன்சராக மார்க் பண்ணுவாங்க ஆனால் முப்பத்தஞ்சு கிடையாது ஆன்சர் இன்னும் ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது இங்கே பாருங்களேன் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இது ஒரு ட்ரையாங்கிள் ஆமாவா இல்லையா இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது பார்த்திங்களா இது ஒரு ட்ரையாங்கிள் அதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள் இது ஒரு ட்ரையாங்கிள்ப்பா அவ்வளோதான் ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது ஸோ தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டூ தேர்ட்டி செவன் அப்போ ஆன்சர் என்ன தேர்ட்டி செவன் இந்த தேர்ட்டி செவனை மார்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமில் அவங்க இந்த சி சின்ன சின்ன நோட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்கப்பா அவ்வளோதான் அந்த நோட்டை தெரியாதவங்க மறந்துட்டிங்க சொன்னால் தான் ஆன்சர் தேர்ட்டி ஃபைன்னு மார்க் பண்ணுவாங்க ஸோ அந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க அந்த தப்பை நீங்கள் பண்ணாமல் இருக்கணும்னா லெசன் நம்பர் ஒன்னில் இருந்து பொறுமையாக எல்லா வீடியோவும் படிச்சுட்டு வாங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் நிறையா கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமான அளவு தான் ஓகேவா ஆனால் மறந்துடவே கூடாது எந்த மாடலுக்கு ஃபார்முலா இருக்குது எந்த மாடலுக்கு ஃபார்ம்லா கிடையாது எந்த மாடலோட ஆன்சரோ மனப்பானம் பண்ணணும் ரெண்டு டயக்ராம் சேர்ந்துச்சுன்னா அந்த இடத்துல எந்த ஷார்ட்கட்டுமே யூஸ் பண்ண முடியாது நம்ம மேனுவல் கேல்குலேஷன்ஸ் தான் போகணும் அவ்வளோதான்ப்பா இதை தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கொஷின் எந்த எக்ஸாமில் கேட்டாலும் போட முடியும் நீங்கள் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறீங்க எஸ்எஸ்சி படிக்கிறீங்க ரொம்ப முக்கியமாக காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் ஐடி செக்டரில் அஞ்சு மார்க் வரைக்கும் கூட இதே மாதிரி டயக்ராம் வச்ச கொஷின் கேட்டிருக்காங்கப்பா அதனால் படிச்சுட்டு போங்க ரொம்ப ஈஸி தான் எல்லாமே என்னோடய யூடியூப் சேனலில் ஃப்ரீயாகவே இருக்குது அஞ்சு ஆறு லெசனும் பொறுமையாக படிங்க ஈஸியாக பாஸ் பண்ணிவிட்டு போயிடலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்வா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த குட்டி குட்டி டெக்னிக்ஸ் எல்லாம் கற்று வச்சுக்கிட்டோம் எக்ஸாம்ஸ்க்கு போய் ஈஸியாக அவங்களும் உங்களை மாதிரி மார்க்கும் வாங்கட்டும் ஸோ வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பை